ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃப்யூச்சர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோனை எப்படி ஃபாஸ்ட் ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் தமிழ் ஃப்யூச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானும் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இல்லைன்னா அது எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அந்த டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் கடைசியில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆஃப் ஆகிருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் மேலே தள்ளி கொஞ்சம் வந்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், டிரான்ஸ்ட்ரக்ஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல் அப்படின்னு மூணு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக 1x தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு 1.5x வச்சுக்கிட்டு உங்களுக்கு அனிமேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 0.5x வச்சிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன்லாம் கொஞ்சம் வேகமாக இருக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அனிமேஷன்லாம் வேகமாக வருது. உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ரன்னிங் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் யூஸி ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணால் ஓப்பன் பண்ணி ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் அதுக்கப்புறம் கால் ஃப்ளாஷ் இதையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கனா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஸ்டாப் ஆகிடும். இதை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் அபோட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா பில்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை 7 times கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். எனக்கு வந்து நோ நீட், யுவர் ஆல்ரெடி ஏ டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் 7 times கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபோன் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஃப்யூச்சர். நன்றி.